Sneha like and now I'm Sneha and today I'm back with an amazing vlog. So ellarume vandha thumbnail and title paathirupeenga. Yes, it's the first day of my school after a lockdown. Amma or lockdown vandha inga nadula vandiruchu. Illa pa nee vandha evening la record panna aarambichikke nee paathirupeenga. Ana yen paadina vandha naalik afternoon da na school ku poren. Na vandha inik evening la inda inik vandha 31st August 2020 na inik evening la inda record panna aarambichen. Time enna kandira. So adhinga time vandha 6:50. Na yen vandha inik evening la inda document panna aarambichna. Enakku vandha or mari எப்படி சொல்றது ஹாப்பியாகவும் இருக்கு அட் த சேம் டைம் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மிக்ஸ்ட் ஆஃப் இமோஷன்ஸாகவும் இருக்கு. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூல் போகிறோம், நான் ஃபுல் டே ஸ்கூலாக இல்லையா ஹாஃப் டே ஸ்கூலாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட இமோஷன்ஸ் போயிட்டு இருக்கு எனக்கு. எங்கே நீங்கள் நான் வந்து இதெல்லாம் பேச ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சில விஷயங்களை காமிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நான் இப்போ டைம் டேபிள் பிரகாரம் எனக்கு எந்தெந்த பீரியட்ஸ் எல்லாம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி புக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் மை ஸ்கூல் யூனிஃபார்ம். நீங்கள் எல்லாருமே வந்து என்னோட இன்னொரு பிளாகில் பார்த்துருப்பீங்க இந்த யூனிஃபார்மை. எங்கள் மம்மி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு 4 பேக் எடுத்து வச்சிருக்காங்க. நான் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பூமா பேக்கில் தான் ஃபிக்ஸ் ஆவேன். ஸோ என் ஸ்கூல் பேக்கு, புக்ஸு, அப்புறம் யூனிஃபார்ம்லாம் அயன் பண்ணி எல்லாம் பிக்சர் பர்ஃபெக்டாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து டுமாரோ இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை ஹையர் செகண்டரி ஸ்கூல். நான் வந்து 11th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் டே, அதனால எனக்கு வந்து எப்படி சொல்கிறது எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாக்கே பார்த்தீங்கன்னா வந்து கேலரி டைப் பிளாக், லைக் இப்படி இப்படி இந்த காலேஜ் யூனிவர்சிட்டிலாம் அடிக்க வச்சுருப்பாங்க. எங்களுக்கே ஒரே ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட், எங்களுக்கு இல்லைனாலும் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஸ்கூல் போகிறதுனால வந்து ஹாப்பியாக இருக்கேன், எக்ஸைட்டடாக இருக்கேன், அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டே நான் போக போய் வந்து என்னோடய யூனிட் டெஸ்ட்ஸ்லாம் எங்களுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் போக போய் வந்து நான் ஒரு எக்ஸாம் படிச்சுட்டு ஒரு எக்ஸாம் பயத்தோடையே தான் நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன். ஸோ மத்தியானம் 1:30 ஈவினிங் 4:30 வரைக்கும் எங்களுக்கு தான் ஸ்கூல். A few moments later. ஸோ நான் வந்து இப்போ வெளியில் கிளம்பியிருக்கேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய கிளாஸஸை வந்து நான் என்னோடய ஒரு போல் க்ளூஸ் ஆகிடுச்சு. நாளைக்கெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ டைம் இருக்காது, ஏன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நான் மறுபடியும் அடுத்த எக்ஸாம் படிக்கணுங்கிறதுலாம் இருக்கிறதுனால நான் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, அதனால நான் வந்து இப்போவே போயிட்டு என் கிளாஸஸ் சரி பேசுகிறேன். ஸோ நான் நீங்கள் கூட எல்லா வருஷமுமே பார்த்தீங்கன்னா வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு நான் வந்து தூங்கிடுது. அப்புறம் நாளைக்கு மார்னிங் எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே நான் காலையில் எழுந்திரிட்டோம். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு எல்லாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்கூல் குடு 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 நான் போயிட்டேன். ஸோ பாருங்கள். ஸோ வந்து நான் நைட் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். எனக்கு இப்போ வந்துட்டு நான் குவிக்காக வந்து ஒரு குட்டி ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிவிட்டு நான் தூங்க போகிறேன். கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிட்டேன்னா வந்து எனக்கு காலையில் எழுந்திக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ காலையில் ஏர்லியாக எழுந்திரிச்சிட்டு அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு ரெடியாக ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன். ஸோ அப்புறம் நான் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஒரு சின்ன ஸ்கின் கேர் மட்டும் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம நிறைய நேரம் வந்து ஆன்லைன் கிளாஸஸில் உட்காந்துருக்கோம். ஸோ நமக்கு வந்து ஸ்கிரீன் எக்ஸ்போசர் ஜாஸ்தி, வெளியிலாம் போகிறோம், சன் எக்ஸ்போசர் இருக்கும். ஸோ நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து இந்த கண்ணுக்கில் வந்து டார்க் சர்க்கிள்ஸு, அப்படி ஸ்கின் எல்லாம் டல்னஸ் ஆகி அது மாதிரி ஏகப்பட்ட இந்த அண்டர் ஐ ப்ராப்ளம்ஸுங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் இப்போ நைட்லாம் என்ன யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மாமாவோட விட்டமின் சி ஐ க்ரீம். ஸோ இதை நான் வந்து நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த கண்ணுக்கு கீழே வந்து இந்த க்ரீம் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நான் தூங்கிடுவேன். இது வந்து நைட் தான் போடணுங்கிறது கிடையாது, நீங்கள் எந்த டைமில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நைட் அப்ளை பண்ணிட்டு தூங்கிக்கிறது காரணம் என்ன, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுனால தான். நீங்கள் வந்து எந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட கீ இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து விட்டமின் சி, கோட்டு கோலா ஆயில், நியாசினமைட் அண்ட் ஹைலரோனிக் ஆசிட். ஸோ நான் எப்படி அப்ளை பண்ணுறேங்கிறது பாருங்கள். விட்டமின் சி அண்டர் ஐஸை பிரைட்டன் பண்ணி நியூ ஸ்கின் செல்ஸை ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கோட்டுகோல் ஆயில் ஸ்கின்னை டீப்பாக மாய்ச்சரைஸ் பண்ணி காலஜன் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணுது. நியாசினமைட் ஸ்கின்னை சன் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் ஹைலரியூனிக் ஆசிட் ஸ்கின்னை ப்ளம்ப் பண்ணி ஹைட்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இந்த விட்டமின் சி ஐ கிரீமில் வந்து எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இது வந்து ஒரு இன்பில்ட் எலக்ட்ரிக் மசாஜரோட வரும். ஸோ இந்த இது நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு இது இருக்குது. இது வந்து இப்படி ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சத்தம் கேட்காது, பட் இது வந்து ஒரு மைல்டான வைப்ரேஷன் கொடுக்கும். ஸோ மசாஜ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து லைக் இந்த இடத்துல வந்து இப்படி மசாஜ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மசாஜர். ஸோ எல்லா மாமாவத் ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து தேர் 100% நேச்சுரல் அண்ட் டாக்ஸின் ஃப்ரீ. மாமாவத் இஸ் பிளாஸ்டிக் பாசிட்டிவ் அண்ட் அவங்க வந்து அவங்க யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கை விட நிறைய பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ணுறாங்க. எல்லா மாதமும் 120 metric tons பிளாஸ்டிக் வந்து அவங்க ரீசைக்கிள் பண்ணிட்டு இருக்காங்க. மாமாவத் அவங்களோட ஒஃபிஷியல் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, போத் iOS அண்ட் ஆண்ட்ராய்டுக்கு இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. அண்ட் நம்ம வியூவர்ஸ்க்காக ஒரு டிஸ்கவுண்ட் கோடும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணி 20% டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணலாம். ஒன்லி அந்த மாமாவத் ஒஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஆப். மாமாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நைக்கா, அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்லையும் கிடைக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஆனால் டிஸ்கவுண்ட் கோடை வந்து மாமாவோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து அவைல் பண்ணிக்க முடியும். மாமாவோட பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ் ஒன்று இருக்குது. இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2025 1 million ட்ரீஸ் பிளான் பண்ணணுங்கிறது தான். நீங்கள் ஒவ்வொரு தடையும் மாமாவோட ஒஃபிஷியல் வெப்சைட்லேருந்து வாங்கும்போது அவங்க நடக்கக்கூடிய ஒரு மரக்கன்று உங்களோட ஆர்டரோட லிங்க் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பிளான் குட்னஸ்
ஃபிட்னஸ் இனிஷியேட்டிவையும் செக் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இப்போ தூங்க போகிறேன். நான் மறுபடியும் மார்னிங் எழுந்திரிச்சிட்டு வந்து பிளாக் ரெசிங் பண்ணும்போது உங்கள் எல்லாரையும் பார்க்க வரேன். குட் நைட். குட் மார்னிங். நான் 6:30 போல் எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சோட்டே ப்ரஷ் எல்லாம் பண்ணி ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, அதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் நோட். இது வந்து என்னோடய டெக்ஸ்ட் புக். என் மம்மி வந்து எனக்கு பால் தான் ஆற்றி வச்சிட்டாங்க. ஸோ நான் குளிச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு தடவை ட்ரெஸ் எல்லாம் எழுதி பார்க்கணும். அதுக்கப்புறமா குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி கிளம்புறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். தலையெல்லாம் பின்னணும். எங்கள் அம்மா வேற பல மாதம் கழிச்சு தலைப்பின்றாங்க. அதான் நம்ம தலைப்பின்ன வருமானம் எனக்கு இல்லை. மீறி எங்கள் மம்மி எங்கள் அம்மா நம்பிக்கையோடு இருக்காங்க. ஃப்ரெஞ்ச் பிளாட் தான் போட்டு விட்டோம். அதனால் எனக்கே வந்து என்னை வந்து தெரியல பார்த்தா கொஞ்சம் ஃப்ரெஞ்சாக தான் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே. எங்கள் ஸ்கூலில் வந்து ஒருத்த குவிண்டலில் போனால் அவங்க எனக்கு பின்னல் போட்டு விட்ருவாங்க. அதனால் நான் குளிச்சுட்டு யூனிஃபார்மில் போட்டு உங்களை பார்க்க வரேன். ஹாய் ஹாய் சொல்லுங்க. எங்கள் மம்மி வந்து பல நாள் கழிச்சு இந்த மாதிரி என் முடியவே தொடுறாங்க. ஆக்சுவலாக வந்து இப்படி நான் பாயிண்ட் டெயில் போட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு போவேன். எங்கள் மம்மி ரொம்ப நாள் கழிச்சு அப்படியே முடியெல்லாம் பிடிச்சி ஸ்லீப்பெல்லாம் பிடிச்சி அப்படியே அம்மா பி கேர்லெஸ் அம்மா. இப்போ வந்து எங்கள் ஸ்கூலில் தான் கம்பல்சரின்னு இல்லை ஸ்கூலுக்கு வருது. ஆனால் எக்ஸாம் போயிட்டு இருக்கனால எக்ஸாம் எழுதணுங்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வந்து தான் ஆகணும். பட் ஒரு வேளை வீட்டில் வந்து விடாதவங்க வீட்லேயும் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினால எல்லாத்தையும் முக்கால்வாசி பேர் ஸ்கூலுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்கன்ட்டு தாத்தா பாட்டி இல்லாதவங்க எல்லாரும் எடக்கு லைஸாக காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி வீட்டில் டேரா போட்டாங்க. எங்கள் வீட்டிலையும் எங்கள் மம்மி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். 12 மணி வரைக்கும் எதிர்பார்த்தேன் விஷயம் இது மாதிரி சொல்லுவாங்கன்ட்டு. அப்புறம் 12:00 கேண்டீன் மணி 12:00 இன்னும் வீட்டை போட்டு குளிக்க போலியே அடி அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் ஓகே இங்கே பப்பு வேகாது, நம்ம ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு நம்ம தடையில் எழுதி இருக்குது. ஜிம் அப்பேலே ஸ்னேஹா ஜாயின் 16 ஆன்ஸ் தெரியும். அது ஒன்று மட்டும்தான் தெரியும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஆனால் நான் ஸ்கூலுக்கு போட்டு போய் இங்கே பாருங்க. நான் ஹேண்ட்பேக் ஜி ஸ்கூல் பேக்லாம் போட்டுட்டு நான் ஹேண்ட்பேக் போட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கேன். ஹாய் பிரணவி, ஏன் ஒரு சோகமாக இருக்கீங்க? அதான் சிக்கன் பாஸ்தா கண்ணு முன்னாடி. ஓ அப்புறம் எதுக்கு நீ ஒரு தான் எடுத்ததுலேருந்து? இல்லை பிரணவி, எனக்கு கொஞ்சம் வரையா தெரிகிறான். எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சேம் ஃபீலிங்ஸ் நான் கேட்கிறேன். ஐ டோன்ட் நீட் எனக்கு ஸ்கூல் வேண்டாம். இப்படியே வண்டியை திருப்பி நீ. ஏன் எனக்கு ஸ்கூல் போன எக்ஸாம் எழுதணும்? பரவாயில்லப்பா, எழுதிக்கு படிச்சுட்டு எல்லாம் எழுதிட்டு வா. ஓகே பை. Okay, tell me all the best. All the best. I'm going to write exam. All the best. Model exam. Model exam. Yay. நாங்களே செஞ்சு இத போறோம். Bye. Bye. So, thinking. நான் வந்து ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. சோ இத்துடன் என்னோட ஃபர்ஸ்ட் டே டு ஸ்கூல் vlog முடிந்து விட்டது. நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போயிட்டு எப்படி இருந்துச்சுன்றது சொல்லுங்க. சப்பா இந்த ரொம்ப நாள் கழிச்சு இப்பெல்லாம் இந்த பேக் தூக்குறதுக்கு எப்பெல்லாம் ஷோல்டர்ஸ் வலிக்குது தெரியுமா? அது தூக்கிட்டே நிக்கணும். ஓசோன் சேம்பரு, டெம்பரேச்சர் செக்கு, டெம்பரேச்சர் ரைட்டிங். இந்த பேக் தூக்கிட்டு அந்த முக்குக்கு நாங்க நடக்கணும். முடியலங்க மிஸ் அப்படின்னு நடக்கணும் வேற. அப்புறம் அவங்க டெம்பரேச்சர் செக் பண்ணி சானிடைஸ் பண்ணி எழுதி டெம்பரேச்சர் ஜாஸ்தி தான் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ருவாங்க. அப்புறம் அவங்க எங்கள் பிரின்சிபல் வந்து எங்களுக்கு அவ்வளோ நேரம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. கோல்ட் இருந்துச்சுன்னா வீட்டில் இருந்துருங்க, சேஃபாக இருங்க, இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்ட்டு. நாங்கள் ஓகேங்க மிஸ்,
உங்க வாய்ஸ் கேட்டு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு ஸ்னேஹா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தட் யூ கெட் டு சீ மோர் ஆஃப் மை வீடியோஸ் என் மாமாவோட ப்ராடக்ட் வந்து நீங்களும் வாங்கணும்னு நினைச்சிங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அண்ட் என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணி 20% டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணுங்க ஒன்லி அந்த மாமாவோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஆப் என் மாமாவோட ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ நைக்கா அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்லேயே கிடையாது ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்க எவ்ரி ஒன் ஸ்டே சேஃப் ஸ்டே பீஸ் டோன்ட் ஸ்ப்ரெட் ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி லவ் ஃப்ரம் பேபி டிராகன் பாய்